அடுத்தபடியாக நம்ம அருணா மேடம் பார்க்கலாம். அருணா மேடம் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் அவங்க பொறுப்பு எடுத்துட்டு ஷி இஸ் டேக்கிங் ஃபார்வர்ட் பிஎம்சிக்கு எத்தனையோ இது பண்றாங்க. அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் முக்கியமா நிறைய தெலுங்குல இருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாம் அவங்களால வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியறது, தமிழ் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியறது, அண்ட் நம்ம மேகசின்க்கு ஆகட்டும் புக்ஸுக்கு ஆகட்டும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோட்டல் ஃபேமிலி இஸ் டெடிக்கேட்டட் டு மெடிடேஷன். ஸோ அவங்க மூலியமா பத்ரிஜியை சந்தித்த பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றம் அடைந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் யூ அருணா மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த ஆத்ம நண்பர்கள், ஆத்மா, ஆன்மீக பயணம், ஸ்பிரிச்சுவல்னா என்ன, இதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எப்ப நான் பத்ரி சாரை பார்த்தனோ, எப்ப நான் பேசணும்னோ, அன்னையில இருந்து என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்க்கை, அது வரைக்கும் எனக்கு இருந்தது எல்லாமே பௌதீகமான வாழ்க்கை. அங்க வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் இருக்கிற அப்படின்ற மாதிரி இந்த உலக வாழ்க்கையா இருந்தது. எப்போ நான் இந்த பத்ரி சாரை பார்த்தது, பிஎஸ்எஸ்எம்ல வந்தது, பிரமிட் மெடிடேஷனை கத்துக்கிட்டனோ, அப்ப இருந்து என்னுடைய உண்மையான ஆத்மார்த்தமான வாழ்க்கை அதுதான். நான் பத்ரி சாரை பார்த்த நாள் முதல் எனக்கு ஆரம்பிச்ச வாழ்க்கைன்னு சொல்லணும். ஏன்னா முழுக்க முழுக்க மாறிச்சு, அந்த நேரம் வந்துட்டு எனக்கு முழுமையா மாறிச்சு. ஆனா நான் பத்ரி சாரை பார்த்தது 2003. அப்பயே வந்துட்டு கிருஷ்ணகிரியில ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அப்பயே நான் சாரை பார்த்தேன். அப்போதைக்கு அப்பதான் நாங்க மெடிடேஷன் வந்திருந்தது. ஆனா அவ்வளவா சார்கிட்ட எல்லாம் அவ்வளவு நெருங்கி பழகறதோ பேசுறதெல்லாம் கிடையாது. இது இது வரைக்கும்னா 2014 வரைக்கும். அது வரைக்கும் வந்துட்டு நாங்க என்னன்னா மெடிடேஷன், ஒன்லி மெடிடேஷன். எங்க வீட்டுல என்னுடைய அக்கா தான் எனக்கு வந்துட்டு, பத்மஜா மேடம் வேப்பனப்பள்ளி, அவங்கதான் எனக்கு இந்த தியானத்தை கத்து கொடுத்தாங்க. அப்போ நாங்க ஒரு குரூப்பா வந்துட்டு வீட்டுல மெடிடேஷன் பண்றது, கிளாஸஸ் பத்ரி சார் எங்களுக்கு சென்னை டச் கம்மி, அதனால ஆந்திரா கர்நாடகா நியரா இருக்கிற எந்த இடத்துல பத்ரி சார் வராரு அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு போவோம். போயிட்டு அவருடைய கிளாஸஸ் கேட்போம், சார் கிட்ட ஷேக்கன் வாங்கிப்போம், எல்லாமே உண்டு. என்னுடைய மெடிடேஷனும் நல்லா இருந்தது, அங்க வர எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. ஆனா சீனியர் தமிழ் மாஸ்டர்ஸ் எனக்கு வந்துட்டு டச் கம்மியா இருந்தது. அதனால தெலுங்கு எனக்கு வந்துட்டு பேச தெரியுமே தவிர அவ்வளவு கம்யூனிகேஷனும் எனக்கு அவ்வளவு கிடையாது. ஏன்னா பியூர் தெலுங்கா, ஆந்திராவில பேசுறவங்க எல்லாம் வந்துட்டு அதை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் எங்க அக்கா கிட்டே கேட்டுப்போம். அப்படியே எங்களுடைய மெடிடேஷன் கிட்டத்தட்ட 10 வருஷம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு முறை வந்துட்டு ஜெகதீஷ் சார் மூலமா எங்க தமிழ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு, அப்பதான் எங்களுக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு இதுவே இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அப்போ ஒரு முறை சார் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சேலம் சங்கர்லால் சார், இவங்க இன்ட்ரொடக்ஷன் நடந்தது எனக்கு வந்துட்டு. அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கிளாஸஸ் பத்தி பேசுறது, பத்ரி சாரோட இது இருக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சேலத்துல ஒரு முறை கிளாஸ் நடக்குது. அது வரைக்கும் என்னுடைய மெடிடேஷன்ல வந்துட்டு ஒன்லி மெடிடேஷன், ஹவர்ஸ் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. கண்ணை மூடிட்டு உட்காரத்தான், வீடு ரொம்ப சைலண்ட். சின்ன பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா ஒரு ஒர்க் இருக்காது எனக்கு வீட்டுல வந்து. அதனால ஒன்லி மெடிடேஷன் 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 அப்படிதான் இருந்தது வந்துட்டு. அதே போல எனக்குள்ள வர அனுபவங்களை வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல நிறைய அனுபவங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்ல கூட எனக்கு தெரியாது. கடவுள்னா நம்ம வந்துட்டு வெளியே இருக்கிறது தான், அந்த உருவம் மட்டும்தான் கடவுள் நம்ம நினைப்போம். படிக்கும் போது வந்துட்டு இறைநிலை படிச்சிருக்கோம், நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு, இந்த உடல் தான் ஆலயம், ஜீவன் தான் கடவுள் அப்படின்னு எல்லாம் படிச்சோம். ஆனா அதனுடைய அர்த்தங்கள்லாம் ஒண்ணு கூட எனக்கு புரியாது. படிச்சும் மனப்பாடம் பண்ணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுத்தோம், ஜஸ்ட் அவ்வளவுதான் எனக்கு அந்த படிப்புங்கிறது கூட. ஆனா நான் தியானம் பண்ணும்போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது நான் கடவுளை பார்த்தா அதை எனக்கு வந்துட்டு நான் போய் கடவுளை பார்க்க முடியுமா எங்கேயாவது, அதுக்கு போய் எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்படி அதனால வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் கூட என்னால புரிஞ்சிக்க முடியல. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருந்தது வந்துட்டு. ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எழுதி வைங்க எழுதி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு ஞாபகம் வந்தது எழுதி வைப்பேன், அதுக்கப்புறம் விட்டுடுவேன் வந்துட்டு. இப்படியே போயிட்டு இருந்தது. 2014 வந்துட்டு சேலத்துல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, அங்க 2014 வந்துட்டு அங்க நடக்கிற இடத்துக்கு, சேலத்துக்கு கிட்ட யாராவது ஜீவசமாதி இருந்தா அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் ப்ரோக்ராம், ஈவினிங் நாம அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டு சங்கர்லால் சார் ஃபோன் பண்ணோம், சார் இது போல நாங்க வந்துட்டோம் அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாரு.
சரி சார், மாயமாசம் மரியாது அங்க அது எங்க இருக்கு, நாங்க அங்க போயிட்டு இங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணியிருக்கேன். அவர் இருந்துட்டு சார் அங்கெல்லாம் வேண்டாம், இங்க வாங்க சார் வந்துட்டு இங்க இருக்கார், பத்ரி சார் இங்க இருக்காரு, சார் கிட்ட பேசுனீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கூட்டிட்டு போவாங்க. நாங்க லவண்யா மேடம் ஒருத்தர், சங்கர்லால் சார், இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டூ வீலர்ல எடுத்துட்டு வந்து எங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனாங்க. அங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா சார் வந்துட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்காரு. சமையல் செஞ்சு கிரிஜா மேடம் சாரு எல்லாருமே சமையல் செஞ்சு எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாருக்கும் பரிமாறினாங்க. சார் தான் பரிமாறினாரு. பரிமாறிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுட்டு இருந்தாரு, நல்லா இருக்கா இது பாரு, பாவக்காய் பாரு அது நல்லா இருக்கும் சாப்பிட்டு, இது பாரு இந்த கீரை பாரு அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அது வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா, அது உண்மையிலே வந்துட்டு சாரோட ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள நடக்குதுன்றது வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது. ஆனா அந்த நேரத்துல சார் வைக்கிறார், ஆனா அவ்வளவு பயமும் இருந்தது. பத்ரி சார்னா வந்துட்டு பயமும் இருந்தது, ஏன்னா எந்த நேரத்துலயும் கோவம் வந்து அடிச்சுட்டு வரும் அப்படின்றது நான் கேள்விப்பட்ட விஷயம்ன்றதால வந்துட்டு எனக்கு பயம். அவ்வளவா வந்துட்டு கிட்ட நெருங்கி பேசுறதுக்கு கூட ஒரு தயக்கம் இருந்தது, ஏன்னா நாம எல்லாம் அவ்வளவு தகுதி நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. உண்மையை சொல்லணும் அதுதான், நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு, அப்படிப்பட்ட குருமார்கள் கிட்ட நம்ம போறதுக்காக பேசுறதுக்காவது நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம் வந்துட்டு. அந்த ஒரு மனப்பான்மைதான் சார் கிட்ட வந்துட்டு போக முடியாம பயமா எனக்கு இருந்தது. அப்படி நாங்க வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சார் வந்துட்டு ரிலாக்ஸா இருக்காரு, போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு சேலத்துக்கு ஆந்திர பிரகாஷ் சார்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. அவர் வந்துட்டு சார் மாடியில ரூம்ல இருக்காரு, போய் பேசுங்க அப்படின்னாங்க. அப்ப கூட வந்துட்டு தயக்கம், கிட்ட போறதுக்கு ஒரு பயம் தயக்கம் அப்படி இருந்தது. போனோம், உட்காந்துட்டு இருந்தோம், சாரோட கால் கிட்ட நான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு சார் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் இருந்தாங்க, அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஈரோடு மேடம் கோமதி மேடமும் நந்தகோபால் சார் இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்தாங்க சார் கிட்ட வந்துட்டு. அப்ப வந்துட்டு நான் என்ன ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டேன், அந்த கொஸ்டின் கூட எனக்கு இப்போதைக்கு கூட ஞாபகம் இல்லை. எனக்கு வந்துட்டு சாரை கேட்டேன், வந்துட்டு தெலுங்குல கேட்டாங்க, தெலுங்குல கேட்டேன். சார் வந்துட்டு அதை ஆன்சர் பண்ணாரு, பண்ணிட்டு வந்துட்டு டிரான்ஸ்லேட் டு தமிழ் அப்படிங்கிற கோமதி மேடத்துக்கு வந்துட்டு அவர் நினைச்சிருந்தா இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கலாம், வந்துட்டு அவரே சொல்லலாம், அதை அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் பேசிட்டும் இருந்தாங்க கூட வந்துட்டு, ஆனா டிரான்ஸ்லேட் டு தமிழ் அப்படின்னாரு. சரி, நானும் அவருக்கு அவன் மேடத்துக்கு வந்துட்டு எனக்கு புரிஞ்ச தமிழ் புரிஞ்சதை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன், ஓ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு, மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்துட்டு ஒரு ஃபோர்த் ரோ ஃபிஃப்த் ரோல அப்படி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் உட்காந்துருக்கிறோம். மற்றவங்க மாஸ்டர்ஸ்லாம் எனக்கு அவ்வளவா அறிமுகம் கிடையாது, நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாகவும் பேசவும் எனக்கு வராது. வந்துட்டு அமைதியாக இருப்பேன், எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் சைலண்டாக தான் இருப்பேனே தவிர ரொம்ப பேசவும் வராது. அதனால ஃபோர்த் ரோல உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு. அப்போ வந்துட்டு சார் வந்துட்டு மேல இருந்து ஸ்டேஜ் மேல இருந்து இப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா அவர் என்னதான் கூப்பிட்டாரான்னு எனக்கு தெரியாது, திரும்பி திரும்பி பார்த்தேன், நான் யாரையாவது கூப்பிட்டாங்களாம், திரும்ப சார் இப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் எப்படி எழுந்து போனேன்னு எனக்கு தெரியாது, ஆனா எழுந்து போய் ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு மைக் கொடுத்து பேச வச்சார். அப்போ வந்துட்டு என்ன பேசுறது, உடனே எழுந்து என்ன பேசுனா அது வரைக்கும் வந்துட்டு மெடிடேஷன் தெரியும், இது பண்ணிட்டு இருக்கிறேனே தவிர அவளை வந்துட்டு பேசலாம் அந்த அளவுக்கு தெரியாது. பேச சொன்னார் வந்துட்டு, என்ன பேசுனா கண்ணதாசனோட சாங் தான் சொன்னேன், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாமே நடந்ததே தவிர எப்படி நடந்தது, அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நடந்தது அதை பத்தி சொல்லி, சோ நம்மள நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியானம் தான் சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேல ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த உணர்வே வந்தது, நான் இருக்கேன் இங்கதான் அப்படின்ற ஒரு உணர்வே எனக்கு அப்பதான் கிடைச்சது வந்துட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது, மீட்டிங் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தூக்கம் வரல. ஆனா அதுக்கு முன்ன இந்த 10 இயர்ஸ்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மெடிடேஷன் நிறைய பண்ண ஆனா தெலுங்கு அப்ப வந்துட்டு நாங்க பார்த்ததெல்லாம் தெலுங்கு தான்ன்றதால வந்துட்டு சாரோட தியானாந்திர பிரதேசம் வந்துட்டு இருந்தது. அது வந்துட்டு எங்க அக்கா படிப்பாங்க, இல்லைன்னா எங்க குரலிய தீபான்னு ஒரு மேடம் இருக்காங்க, இவங்க படிப்பாங்க, நாங்க கேட்போம் அந்த புக்ஸ் விஷயத்தெல்லாம் அவங்க படிச்சு சொன்னாங்கன்னா நாங்க கேட்டுப்போம் எல்லாத்தையும் வந்துட்டு. அப்படிதான் வந்துட்டு எங்களுக்கு அந்த புக்ஸ் ரீடிங் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தெலுங்கு வந்துட்டு சரி நாமளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சின்ன வயசுல கத்து கொடுத்துருந்தாங்க, ஐ மட்டும் கத்து கொடுத்துருந்தாங்க அம்மா வந்துட்டு. அதை வந்துட்டு ஒரு 8th 9th கத்துக்கிட்டேனே தவிர விட்டுட்டேன் நான் அதை வந்துட்டு.
அதுக்கப்புறம் அது மேல இன்ட்ரெஸ்ட் படல. ஆனா அப்புறம் என்னாச்சுன்னா, இது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா நான் இன்னொருத்தர்கிட்ட போய் தானே நான் அதை கேட்கணும், அதை நான் படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசும்போது சேலத்துல இருந்து பாரதி மேடம் என்ன பண்ணாங்க, நீ ஒரு ஒரு பேஜா படிமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு தெலுங்கு புக் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, ஏன்னா தெலுங்கு வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான லாங்குவேஜ் வந்துட்டு, நம்மளுக்கு தமிழ்ல சிம்பிளா லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி அதுல இருக்காது வந்துட்டு. அதுக்காக என்ன பண்ணேன்னா, அதை வாங்கி வச்சுட்டு தியானந்தர் பிரதேஷ் வந்தது, அந்த புக்கையும் வச்சுட்டு ஒரு பேஜ் படிக்கிறதுக்கு, அதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் படிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒவ்வொரு லெட்டரையும் நான் இந்த புக்கை பார்த்துட்டு இதை புக்கை வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்துட்டு அப்படி நான் படிச்சு படிச்சு என்ன பண்ணேன், கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்தேன், தெலுங்கு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். சார் இங்க டிரான்ஸ்லேட் டு தமிழ் ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு என்ன பண்ணேன்னா, எனக்கே தெரியாம தியானந்த பிரதேசில வந்து ஒரு ஸ்டோரியை டிரான்ஸ்லேட் பண்ணேன். டிரான்ஸ்லேட் பண்ணி அப்போதான் எனக்கு வந்துட்டு தியான தமிழகமா இருந்தது, இப்போ தியான பிரபஞ்சமா இருக்கிறதுக்கு. அப்போ வந்துட்டு பிரசாந்தி மேடம் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க எங்களுக்கு கணேஷ் சார் எல்லாம் அறிமுகம் ஆயிருந்தாங்க சேலத்துல. அன்னைக்கு நைட் என்ன பண்ணிருந்தேன்னா, அதை உட்காந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு சின்ன ஸ்டோரி ஸ்டோரி கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சென்னை அட்ரஸ்க்கு அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சது, அது அவ்வளவுதான் வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாள் அவங்களே கால் பண்ணாங்க, மேடம் வந்துட்டு யார் நீங்க இப்படி அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு, சார் மேடம் இது போல ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்தது எழுதுன, அது சரியா இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க கிட்ட. அவங்க ரொம்ப நல்லா இருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டாங்க. முதல் நாள் அந்த சேலத்துல நடந்த அந்த ப்ரோக்ராம் பத்தி எல்லாம் சொன்ன அப்ப சொன்னாங்க, மேடம் இருந்துட்டு உங்களுடைய ஒர்க் அது இருக்கு, அதனாலதான் பத்ரி சார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது வரைக்கும் வந்துட்டு அந்த தாட்டே கிடையாது, ஏதோ ஒரு நோக்கத்துலதான் அதை நான் எழுதுன வந்துட்டு, ஒரு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான், மத்தபடி வந்துட்டு நம்மளுடைய ஒர்க் அதுல இருக்கு அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்துட்டு கிடையாது வந்துட்டு. ஆனா அவங்க சொன்னாங்க, உங்க ஒர்க் இருக்கிறதாலதான் சார் வந்துட்டு உங்களுக்கு அதை சொன்னாரு, இல்லைன்னா சாரே வந்துட்டு இங்கிலீஷ்ல கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா கோமதி மேடத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா இல்ல அப்படின்னு அப்ப எனக்கு தோணுச்சு, சரி ஓகே எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சேன். அந்த எழுத்து அப்படிங்கிறது நான் உண்மையிலே சொல்றேன், என்னை வந்துட்டு ரொம்ப மாத்துச்சு. ஒவ்வொரு எழுத்தும் வந்துட்டு சார் தியான ஜெகத் தியானந்தர் பிரதேசில கொடுத்த ஒவ்வொரு கட்டுரைகளும் அவ்வளோ நல்லா இருக்கும் வந்துட்டு. எனக்கு அந்த நேரத்துல அவ்வளோ புரிதல் இல்லைன்னா கூட உட்காந்து எழுத ஆரம்பிச்சுன்னா என்னுடைய கான்சியஸ் வந்துட்டு அவ்வளோ சைலண்டா இருக்கும், அது அவ்வளோ கனெக்டிவிட்டி, ஹையர் கான்சியஸோட கனெக்டிவிட்டியில இருக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு தாட் கூட வராது, எனக்கு தெலுங்கே அவ்வளவு பேச தெரியுமே தவிர படிக்க தெரியாது. ஆனா புக்கை வச்சுட்டு பார்த்துட்டு எழுத அப்படியே ஆரம்பிப்பேன், அதை படிச்சு முடிச்சு ரியலைஸ் பண்ணிலாம் கூட நான் எழுதுனது கிடையாது வந்துட்டு. அதை என்னுடைய மண்டைக்கு ஏத்தி நான் எழுதுனேன்னா கூட கிடையாது வந்துட்டு, புக்கை வச்சுட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். இது எப்படின்னா எனக்கு வந்துட்டு, இதை நான் வந்துட்டு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சாரோட ஒரு வார்த்தை நம்மளை எந்த அளவுக்கு நம்மளுடைய கான்சியஸை உயர்த்துது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்படியே எழுத ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு புரிஞ்சது, சார் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதுல மிகப்பெரிய சத்தியம் இருக்கு அப்படிங்கிறது. 14ல ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு 18ல வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தியானத்துல வந்துட்டு பத்ரி சாரு அண்ட் மகாவதார் பாபாஜி இவங்களுடைய பிரசன்ஸ்ல நான் புரிஞ்சுக்கிட்ட இதுதான் என்னுடைய வார்த்தை. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீ தெலுங்குல இருக்கிறத தமிழ்ல கொண்டு வர்றதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மகாவதார் பாபாஜி எனக்கு சொல்லும் போது அப்ப எனக்கு புரிஞ்சது இதுதான் என்னுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதுறத சொல்றத விட அதிகமா நான் லைக் பண்றது எழுதுறதுதான் நான் லைக் பண்ணுவேன். உடனே யார் எப்ப கொடுத்தாலும் உடனே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவேன், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதுல இருக்கு வந்துட்டு. அப்படி எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள், நாமனா யாருன்னு தெரிஞ்சது, கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சது, ஆத்மானா யாருன்னு தெரிஞ்சது, நமக்குள்ளதான் அந்த கடவுள் இருக்காருன்றது வந்துட்டு எப்ப நான் சின்ன வயசுல படிச்ச அந்த லைனோட உண்மையான அர்த்தம், உண்மையான புரிதல் அப்படிங்கிறது எனக்கு அங்கதான் கிடைச்சது வந்துட்டு. ஒவ்வொரு கட்டுரைகளும் நான் எழுத 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 நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல வந்துட்டு. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது என்ன, தியானம் வந்துட்டு எனக்கு 10 வருஷம் சக்தியை மட்டுமே கொடுத்தது, அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஞானத்தை கொடுத்தது, அதுக்கப்புறமா வந்துட்டு நிதி தியாசம். சார் சொல்வார் எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்கணும், அதுக்கப்புறம் மனனம் பண்ணணும், அதுக்கப்புறம் நிதி தியாசனா வரணும் அப்படின்னு சொல்லுவார். சிரவணம் மனனம் நிதி தியாசம் இதுதான் வந்துட்டு சார் சொல்வார். அதே போல நான் 10 வருஷம் சாரோட ஸ்பீச் கேட்கறது தியானம் பண்றதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 14ல இருந்து நான் எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த ஞானம் அப்படிங்கிறது எனக்கு வந்தது.
அதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு வந்து ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு மெடிடேஷன் வந்த உடனே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேக்குறீங்க, இல்ல எனக்கு இது வேணும் இது வந்தாதான் எனக்கு வந்துட்டு அந்த தியானம் சரி அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா அது கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எது வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது நமக்கான பாதையை சரியான பாதையில கொண்டு போகுது. உங்களுக்கு எனர்ஜி அங்க கிடைக்கும், இல்லைன்னா ஞானம் தேவையானதா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு. அதனால நீங்க எந்த யோசனையும் வேண்டாம், இது வருதோ வரலையோ அதை பத்தி கவலையே பட வேணாம். சார் வந்துட்டு தியானம் பண்ண சொன்னார் அதிகமா, அதை நம்ம பண்ணிட்டு இருந்தாலே நம்மள எந்த பாதைக்கு கொண்டு போகணுமோ அதுக்கு நாம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல அப்படிங்கிறது தான். நமக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருமே நினைக்க வேணாம். ஏன்னா இந்த பாதை அப்படிங்கிறது சத்தியமான பாதை, இந்த பிஎஸ்எஸ்எம்மோட பாதை, பிரமை மெடிடேஷனோட பாதை அப்படிங்கிறது இதை தவிர சரியான பாதை எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இந்த பாதையில மட்டும்தான் டிராவல் பண்ணணும். இதுல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டாம், அது கண்டிப்பா வரும். நீ செய்யற செயலுக்கு கண்டிப்பான பலன் உண்டு. இது வந்துட்டு பத்ரிசாரு கிருஷ்ணர்னு யார் வேணாலும் சொன்னது எல்லாமே அதைத்தான் வந்துட்டு. அதனால நமக்கு நாம தியானம் செய்யறோம் நமக்கு ஒண்ணுமே தெரியலே எனக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு நினைக்கவே வேணாம். உங்களுடைய எனர்ஜி சிஸ்டம் வளர்ந்துட்டு இருக்கு, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த அனுபவங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய தாட் எல்லாமே வந்துட்டு எங்க இருக்கணும்னா நம்மளுடைய மெடிடேஷன்ல மட்டும்தான் இருக்கும். மெடிடேஷன் மெடிடேஷன் மெடிடேஷன், சார் சொன்னதெல்லாம் இதுதான். மெடிடேஷன் மெடிடேஷன் மெடிடேஷன், கண்ணமுடு ஒக்கர் கண்ணமுடு ஒக்கர் கண்ணமுடு ஒக்கர், அதுதான் நம்மளோட ஒரே தாட்டா இருக்கணும். வந்துட்டு தியானம் பண்ணணும், நிறைய பண்ணணும். உனக்கு எது தேவையோ அது தானா கிடைக்கும். உங்களுக்கு எந்த பாதையில போனா உங்களுக்கு உங்களுடைய பிறவி லட்சியம் எதுவா இருக்குமோ அந்த லட்சியத்துக்கு அதுவே கொண்டு போய் சேர்க்கும். ஆனா நான் வந்துட்டு சார நிறைய பிரசன்ஸ்ல உணர்ந்தது எல்லாமே என்னுடைய மெடிடேஷன்ல தான். ஆனா சாரு இல்லைன்னு தெரியும் போது அவ்வளோ டிப்ரெஷன் ஆயிட்டேன், வந்துட்டு போறது கூட எனக்கு பயம், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். என்னால சார அப்படி பார்க்க முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க ஹஸ்பண்ட் கிளம்புனாரு, போறாங்க எல்லாருமே வந்துட்டு, ஆனா எனக்கு பயம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சார என்னால பார்க்க முடியாது, நான் பார்த்துருக்குற அந்த தாட் அந்த இது பெரிய லெவல். ஏன்னா பத்ரிசார நான் நினைச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த அண்டம் அதெல்லாம் தாண்டி பெரிய லெவல்ல நான் நினைச்சிருந்தேன். அதனால அவரு நான் போய் பாக்குறத கூட வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் என்னால வெளியே வர முடியல. ஆனா குரூப் மெடிடேஷன் மட்டும் எங்க வீட்டுல வச்சிருந்தேன். சார அங்க இது பண்ணும்போது வந்துட்டு குரூப் மெடிடேஷன் எங்க வீட்டுல நடந்தது, அவ்வளவு எனர்ஜி ஃபீல் பண்ணோம் எல்லாருமே வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு நாள் என்னால ஒண்ணுமே முடியல. அப்புறம் பாலாஜி சார் பேசினாங்க, சூர்யா அப்ப கூட டிரான்ஸ்லேஷன் கூட பண்ணேன், அதை கூட பண்ணாங்க. பிஎஸ்எஸ்எம் பிஎம்சிக்காக சார் வந்துட்டு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் தெலுங்குல அனுப்பும்போது அப்ப கூட உட்காந்து பண்ணனே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு அவ்வளவு ஃபீல் வந்துட்டு. அதுக்கப்புறம் பாலாஜி சார் பேசினார், அப்படி இல்லை இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் சூர்யா மேடம் பேசினாங்க, அப்புறம் சுவர்ணா மேடம் வந்துட்டு அங்க இருந்து வந்து பின்னாடி அவங்க பேசினாங்க. எல்லாரும் பேசி பேசி கொஞ்சம் நான் அதுல இருந்து லைட்டா வெளியே வந்தேன். வந்துட்டு அப்போ எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் வந்துட்டு உருவாக்கினது எல்லாத்தையும் குருமார்களை தான் உருவாக்குனாங்க, யாரையும் வந்துட்டு சிஷியர்களை உருவாக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு ரொம்ப வெளியே கொண்டு வந்த ஒரு வார்த்தை. ஆமா இல்ல சார், என்னைக்குமே வந்துட்டு சிஷியர்களை யாரையுமே சொன்னது கிடையாது, எல்லாரையும் குருவும் தானே சொல்லியிருக்காரு, எல்லாரையும் கடவுள்மார்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆசான்மார்கள் என்னன்னு சொன்னார் அவரு, எந்த இடத்துலயும் மாணவர்கள்லாம் நம்மள நடத்தல இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு என் மேலேயே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நானே கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். வந்துட்டு இல்ல சார் வந்துட்டு உண்மையில நம்மளுக்கு சத்திய பாதையை கொடுத்துருக்காரு, வந்துட்டு அந்த இடத்துல நம்ம போகணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பாதை கிடைக்கிறதே கஷ்டம், யாராவது வழி காட்டுவாங்களான்னு எத்தனையோ முறை நாம் ஏங்கி இருப்போம். இப்ப கூட வந்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா யாராவது வழி காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளவு ஃபீல் பண்றோம். ஆனா அது எதுவுமே இல்லாம உன்னுடைய வழியை நீயே உன்னால தேர்ந்தெடுக்க முடியும். பயப்படாம போ, எந்த நேரத்துல பயம் வந்தாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்களேன், வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நமக்கு. வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல இந்த புத்தகங்கள்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் இந்த பிஎஸ்எஸ்எம்க்கு வந்த பின்னாடிதான் இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறதே நான் வந்துட்டு படிச்சிருக்கேன். அதுக்கு முன்ன நான் படிச்சதெல்லாம் குமுதம் ஆனந்த விகடன் நாவல் அப்படி நிறைய படிச்சேனே தவிர இப்படிப்பட்ட புத்தகங்கள் நான் படிக்கல. வந்துட்டு சுயமா நம்ம சிந்திக்கிற நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது பத்ரிசார் கொடுத்துருக்காரு நிறைய, அது வந்துட்டு நிறைய மாற்றங்களை கொடுத்தது. வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பாதை, நீயே உன்னை நீ மேம்படுத்திக்கணும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு நமக்கு. ஆனா வந்துட்டு அதுக்கான வழிகாட்டுதலை கொடுத்தது பத்ரிசார் ஒருத்தர் தான்.
நீ இப்படி வா, உன்னால மேம்படுத்திக்க முடியும், நான் உன் கூட தேவையில்லை. ஆரம்பத்துல இருந்து அவர் சொன்னாரு, நான் உன் கூட தேவையில்லை, உன்னுடைய சுவாசம் தான் உன்னுடைய குரு, உன்னை நீ தான் மேம்படுத்திக்கணும், உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எல்லா இடத்துலயும் அடிச்சு சொல்லியிருக்காரு சார் வந்துட்டு, எந்த இடத்துல நான் உன்னை கைப்பிடிச்சிட்டு போறேன், என் கால்கிட்ட எது இருந்தாதான் நீ வரணும், என்னையே நீ ஃபாலோ பண்ணாதான் அப்படின்னு எந்த இடத்துலயுமே பத்ரி சார் சொன்னது கிடையாது. இதெல்லாம் எப்ப வருது அப்படின்னா, நாம வந்துட்டு புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருந்தாதான் நம்மளால உணர முடியும். உண்மையிலே சொல்ற மாஸ்டர், நான் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட வெளியே வரல, அந்த இதுல இருந்து வரவே முடியல. அதுக்கப்புறம் அந்த இலை சாக ஆக சார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்துக்கு வருது. அது வரும்போதுதான் சார் எவ்வளவு சொல்லியிருக்காரு, அங்க இருந்து வழிகாட்டணும்னு இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்திட்டார் அவர் வந்துட்டு. அவருடைய வார்த்தைகளை கொடுத்தாரு. அவர் எந்த இடத்துலயும் நான் இருக்கணும்னு சொல்லல, எந்த இடத்துல இருந்தாலும் உன்னால கத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அவர் நான் உன்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லல, உன்னாலேயே உன்னுடைய வழியை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் புரியும் போது திரும்ப நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னுடைய பாட்டி வாழ்ந்த செஷனை ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாதையை நமக்கு மேடம் வந்து சார் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டுதல மேடம் கூட வந்துட்டு அவ்வளவு ஒரு பத்ரி மேடம் கூட வந்துட்டு அவ்வளவு அன்பு அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு, நாம இருக்கிறோம் இல்லையா இந்த இடத்த, இதை நாம மிஸ் பண்ணாம பாத்துக்கணும், அந்த வழியில நாம போகணும். பத்ரி சார் எடுத்து சொன்னாரு, குருவை தான் நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த வார்த்தையை நம்ம நம்மளுடைய லைஃப்ல கொண்டுட்டு நாம முன்னேறிட்டு போயிட்டு இருந்தாலே போதும் சார். மாஸ்டர்ஸ் தேங்க்யூ, மாஸ்டர்ஸ் தேங்க்யூ, மேடம் ரொம்ப 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 தேங்க்யூ அருணா மேடம். சோ பத்ரிஜி பிசிக்கலா நம்ம கிட்ட இல்லைன்னும் போது அந்த ஒரு ஃபீலிங்ன்றது கண்டிப்பா இருக்கும், அந்த எமோஷன். பட் ரொம்ப சீக்கிரமா வந்து நீங்க அது அதுல இருந்து வெளியே வந்து சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி வெளியே வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஒரு ஜேர்னி இருக்கும். சார் உங்களை வந்து உணர வச்சாங்க, உங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கு, நீங்க இந்த பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அது கூட ரொம்ப நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணி அந்த ஒர்க் பண்ண தொடங்கிட்டீங்க. ஸோ இது போலதான் நம்ம வாழ்க்கையில குருஜி நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கே தெரியாது, நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் நமக்கே தெரியாது, பட் அந்த ஒர்க் அவர் நமக்கு செய்ய வைப்பாரு. சோ தட் இஸ் வாட் இஸ் பத்ரிஜி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். அண்ட் இப்போ நமக்கு